தமிழ்நாடு சலவை தொழிலாளர் மத்திய சங்கம் சார்பில் 15வது மாநில மாநாடு. சென்னை தேனாம்பேட்டை அண்ணா அறிவாலயம் கலைஞர் அரங்கில் 25/8/2022 அன்று தமிழ்நாடு சலவை தொழிலாளர் மத்திய சங்கம் சார்பில் 15வது மாநில மாநாடு மிக சிறப்பாக நடைபெற்றது. நடைபெற்ற இந்த மாநாட்டிற்கு தமிழகம் முழுவதும் இருந்து மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் சங்க உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த மாநாட்டில் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தின் தலைவர் பொன்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துலேருந்து சங்கராபுரம் வட்டத்துலேருந்து வந்திருக்கிறோம். எங்களோட கோரிக்கை என்னென்னா, எங்கள் கிராமத்தில் அனைவருக்கும் வீடு இல்லாமல் வீடு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வீடு இல்லாமல் அந்த கோரிக்கை வசதி நாங்கள் முறை லெட்டர் பெருக்கான வந்திருக்கோம் சங்கத்துலேருந்து. சரிங்களா, எல்லாம் வந்து இந்த முறையே நல்லபடியாக செஞ்சு ஸ்டாலின் மூலமாக நல்லபடியாக நடக்கணும்னு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஐயா கலையரசன் தலைவர், சங்கத்தலைவர். நாங்கள் வந்து செயலாளர், பொதுச் செயலாளர், தலைவர், செயலாளர். எங்களுக்கு வந்து மகாநாட்டில் வந்து எங்களுக்கு இடஒதுக்கீடு, வருங்கால சந்ததிகளுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும்னால அதுக்காக எங்களுக்கு கோரிக்கை. ராணிப்பட்டு மாவட்ட குண்ணத்தில் இருக்காங்க. நம்மளுடைய சமுதாயத்தின் ஒருத்தர் இடஒதுக்கீடு மாநாடு போட்டுருக்கோம். அது வந்து ராணிப்பட்டிலேருந்து மொத்தம் மாவட்டத்தில். கே ராஜேந்திரன், சேலம் மாவட்ட செயலாளர், தமிழ்நாடு சலவைத்தோட மத்திய சங்கம். இந்த தமிழ்நாடு சலவை மத்திய சங்கத்துடைய 15வது மாநாடு இன்றைய தினத்தில் சென்னையிலே அண்ணா அறிவாலயம் கலைஞர் அலயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மாநாட்டினுடைய முக்கிய கோரிக்கை 3% தனி இட ஒதுக்கீடு கேட்டு அரசை வலியுறுத்து தொடர்பாக தான் இந்த மாநாடானது இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் கடந்த பல்வேறு ஆண்டுகளாக எங்களுக்கு இந்த 3% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று நாங்கள் அரசை வலியுறுத்தி வருகின்றோம். ஆனால் இது நாள் வரையிலே எங்களுக்கு இதனால் எந்த பலனும் கிடைக்கவில்லை. இப்பொழுது எங்களை 91 சாதிகளுடன் கூடிய மிக இடத்தோடு எங்களை சேர்த்துள்ளார்கள். அதனால் எங்களுக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்வி வேலைவாய்ப்பு பாதிக்கப்படுகின்றது. எனவே மிகவும் பிற்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டிலே 3% தனி இட ஒதுக்கீடு வழங்கினால் எங்கள் பிள்ளைகள் எல்லாம் கல்வி வேலைவாய்ப்பில் முன்னுரிமை பெற வாய்ப்பு உள்ளது. எனவே இந்த அரசானது எங்களுக்கு கவனம் கொண்டு எங்கள் பிள்ளைகள் கல்வி பயிலவும் வேலைவாய்ப்பில் சேரவும் இந்த 3% உள்ளிடஒதுக்கீடு வழங்கி எங்களை வாழ வைக்க உதவுமாறு வழிபாடு கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ்நாடு சலவை தொழிலாளர் மத்திய சங்கத்தினுடைய கடலூர் மாவட்ட செயலாளர் முனுசாமியை நான் பேசுகின்றேன். அதாவது சென்னையில் நடைபெறுகின்ற 15வது மாநில மாநாடு நம்முடைய சலவை தொழிலாளர் சமுதாயத்திற்கு ஒரு முக்கிய மாநாடாக அமைய வேண்டும். எங்களுடைய சமுதாயம் மிகவும் பின்தங்கிய ஒரு நிலையில் இருக்கின்ற காரணத்தால் எங்களுக்கு 3 இட ஒதுக்கீடு எங்களை பெற்றுத்தர வேண்டும். மேலும் எங்கள் பிள்ளைகள் கல்வியிலோ வேலைவாய்ப்பிலோ மற்ற எந்த ஒரு இதிலையும் முன்னேற்றம் அடையாத ஒரு நிலையில் இருக்கிறார்கள். எங்களுக்கு இந்த இடஒதுக்கீடு வழங்கினால் எங்கள் சமுதாய மக்கள் மட்டுமல்ல எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த அத்தனை உள்ளங்களும் நல்ல முறையில் இருக்கும். கலைஞர் ஆட்சியிலே கிட்டத்தட்ட நலவாரியத்திலே எங்களுக்கு ஒரு நலவாரியத்தை பெற்றுத்தந்தார்கள். அந்த நலவாரியத்தின் மூலமாக தமிழகத்தில் உள்ள அத்தனை மக்களும் நல்ல நிலையிலே பயன்பெற்று வருகிறார்கள். அதுபோன்று இந்த 3 இடஒதுக்கீடு எங்களுக்கு வழங்கினால் எங்கள் சமுதாயம் இவரே நம்ம கலைஞர் ஆட்சியை நடத்துகின்ற தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களை எங்கள் 30 லட்சம் சலவை தொழிலாளர்கள் மூலமாக நெஞ்சார மனநிறைவோடு அவரை இருகரம் கூப்பி வேண்டி வேண்டி கேட்டுக்கொள்வோம். சி முனுசாமி, கடலூர் மாவட்ட செயலாளர். அழகு பகத்தூர்
Yeah.